வெல்கம் பேக் டு அமுது கிச்சன். இன்றைக்கி நோ ஆயில் நோ பாயில் என்ற கான்செப்டில் வாழைப்பூ வடையும் புடலங்காய் கட்லெட்டும் மயனேஸும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வறுத்த வேர்க்கடலையே மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி முந்திரியும் பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையும் பவுடராக்கி எடுத்து வச்சுக்கலாம். மூணு பவுடரும் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாழைப்பூவில் நரம்பும் முன்னாடி இருக்க தோலும் நம்ம எடுத்துடுவோம். நரம்பும் அந்த வெள்ளத்தோலும் எடுத்துடுவோம். எல்லாத்துலையும் இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அடுக்கி பொடியாக நறுக்கி எடுத்துக்குவோம். ரொம்ப மெலிசாக நறுக்கணும், பெருசாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது. இது மாதிரி பொடியை நறுக்கி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உதிரி உதிரியே ஆகிடணும். அழுத்தி பிசைஞ்சால் உதிரி உதிரியே ஆகிடும். தண்ணியில் போட்டு நல்லா உதிரி உதிரியே ஆக்கி விட்டுட்டு எலுமிச்சம் பழம் கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்க்கலாம். எலுமிச்சம் பழம் போடுறதுனால வாழைப்பூவில் இருக்க அந்த ஓர்ப்புத்தன்மை தெரியாது. அதோடு நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால வாழைப்பூ நல்லா சாஃப்டாகிடும். இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். மிளகுத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. சீரகத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கறி பவுடர் போட்டுக்கோங்க, இல்லைனா போடாமையும் செய்யலாம். கொத்தமல்லி தழை, முந்திரி பவுடர், வேர்க்கடலை பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா பைண்ட் ஆகணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடரும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சோம்னா உங்களுக்கு நின்றுடும். இது மாதிரி தட்டையாக தட்டி வச்சிட்டோம்னா வாழைப்பூ வடை ரெடி. இது உங்களுக்கு சமைக்காதது மாதிரியே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ சமைக்காமல் எடுக்கும்போது அதனுடைய பலன்கள் நமக்கு முழுசாக கிடைக்கும். அதோடய வயிறு புண்ணுக்கு ரொம்பவே நல்லது. புடலங்காய் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காவை மேலே இருக்க வெள்ளை இதாக இருக்கிறது சீவி எடுத்துக்கணும். நடுவில் இருக்க பஞ்சு மாதிரி இருக்கிறதையும் நம்ம வெளியில் எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம ஸ்லைசரில் வச்சு மெலிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்குவோம். ரொம்ப பொடியாக இருக்கணும். இந்த மாதிரி பொடியானதும் இதில் மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கல் உப்பு போடும்போது இதுக்கு தேவையான உப்பு ஃபுல்லுமே அது இழுத்துக்கும். இந்த காய்க்கு தேவையான உப்பு ஃபுல்லுமே நம்ம போடும்போது இழுத்துக்கும். நல்லா போட்டு நல்லா அழுத்தி பிசையும் போது காய் நல்லா லேசாக கண்ணாடி மாதிரி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படி இருந்ததும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அலசி விட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி அலசி எடுக்கும்போதும் அதில் உப்பு அப்படியே இருக்கும். அதனால் இந்த டிஷ்ஷுக்கு வந்து தனியாக உப்பு போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி புடலங்காவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கும். இது கூட மிளகுத்தூள், ஜீரகத்தூள், வேர்க்கடலை பொடி, முந்திரி பொடி, பொட்டுக்கடலை பொடி போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொத்தமல்லி தழையும் கேரட்டும் இதுக்கு போட்டுக்கலாம். உப்பு போட வேண்டாம், ஏற்கனவே உப்பு இருக்கும். வேணும்னா நீங்கள் உப்பு ஒரு சிட்டிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குக்கீஸ் கட்டர் கிடைக்கும், அதில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா பாட்டில் மூடியில் நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம கட்லெட்டை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக மயனீஸ் ரெடி பண்ணுவோம். மயனீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முந்திரியை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மிளகு, கொஞ்சோண்டு லைம் ஜூஸு, ஒரு 3 ட்ராப்ஸ் போட்டால் போதும்.
ஒரு துளியோண்டு பனங்கற்கண்டு எல்லாம் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம விரும்புகிற மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி நம்ம மைனஸ் சர்வ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான கட்லெட் ரெடி. கெஸ்ட்டு வந்துட்டு அப்புறம் கூட திடீர்னு நம்ம இந்த டிஷ்ஷு செய்ய முடியும். ஒரு சொட்டு ஆயிலும் தேவை கிடையாது, நெருப்பும் தேவையில்லை. டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரி இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இந்த கட்லெட். நோ ஆயில் நோ பாயில் கான்செப்டில் இதுக்கு முன்னாடி நான் சமைக்காத ஸ்வீட்டும் சமைக்காத பாயாசமும் போட்டிருக்கேன். நீ அடுத்து சாம்பார் பொரியல் ஐஸ்கிரீம்லாம் வரப்போகுது, அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்னுடைய வீடியோஸை பார்க்க முடியும். ஹெல்த்தியான சமையலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.